வணக்கம் உறவுகளே, நான் நிலம், நீங்கள் நிலமாக இருக்க இறைவனை பிரார்த்தி கொண்டு நாங்கள் எங்கே போகிறோம்டா? அருணாபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள மீந்திர குன்று ஒன்றுக்கு தான் போக போகிறோம். அந்த காணொலி தான் இது முழுமையாக அமைந்துள்ளது. அங்கே போய் மேலேறி புத்த பெருமானை வழிபட்டு மீண்டும் பெற போகிறோம். வழியை பார்த்தா அவங்களோட புராணத்தில் படுற விஆரில் என்ற சிதவுகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த காணொலி ஃபுல்லாக பௌத்த எங்களோட நண்பர்களின் வாழ்க்கை முறையும் அவர் எவ்வாறு தமது புத்த பெருமானை படிப்பவர் என்பதற்காக அமைய உள்ளது இந்த காணொலி. இதே அவங்களை சான்றாக அமைதிதான். இதெல்லாம் முன்னொரு காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கின்றது. என்ன சிதை விட்டு காணப்படுவார் என்று போய தினமன்றபடியால் பௌத்தர்களுக்கு அது விசேட ஒரு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிற பொசன் உண்டு. அதுதான் நீங்கள் பார்த்தீங்க, சுற்றி வர வர்ணங்கள் எல்லாம் கட்டி எல்லா பௌத்தர்களும் வந்து இங்கே வழிபட்டு செய்வதான் நீங்கள் பார்க்க முடியீர்கள். இப்போ போகிற வழியிலேயே கிணக்கு பஸ்ஸுகள் கார்களை வந்து கிண தூரத்துலேருந்து வருகை கொண்டிருக்கிறதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. நான் இப்போ இறங்கி போய்கொண்டிருக்கோம். ஏண்டா நாங்கள் கேஸில் வந்தபடியாக மேலே போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இறங்கி நாங்கள் போய்கொண்டிருக்கோம். பைக்கு வழியாக போகலாம், ஆனால் எல்லாம் சிறப்பை கட்டிட்டு தான் போகணும். அவங்களோட முதலாவது அவங்க எங்கே இறங்கி அட முதல்ல அங்கே அவங்களோட ஆலயத்துக்குள்ளே போகிறோன்றாலே முதல் சிறப்பை கட்டி எங்களோட முறைப்படி அவங்களும் சிறப்பு எல்லாம் கட்டி பெரும்பாலும் வெள்ளைநிற ஆடை உடல் மனம் தூய்மையாக உள்ளது மாதிரி வெளியில் இருக்கிற உடலும் தூய்மையாக இருக்கணுமென்றதுக்காக வெள்ளை நிற ஆடை அணிந்து தான் போகிறார்கள் பெரும்பாலும். இயலாதவர்களுக்கு பெர்மிஷன் எடுத்து வாகனங்களிலே கொண்டு விடக்கூடியமான வசதிகளும் இங்கே இருக்குது பாருங்கள். அதில் போட்டுருக்கு 68 குகைகள் உண்டு. அதில் குகையில் குடைஞ்சி வீடு மாதிரி செட்டப்பிலாம் அமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். காட்டுறேன் இந்த பாருங்கள், இதெல்லாம் லைட் எல்லாம் போட்டு மிகவும் அழகாக இருக்குது. அந்த குடையிலே நோமலாக உடைஞ்சி விழுந்ததே அப்படி ஒரு அமைப்பாக மாற்றி அதில் வீடுகள் மாதிரி அமைச்சு ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இங்கே வருபவர் தூரத்துலேருந்து வருபவர்கள் தங்கக்கூடிய மாதிரி மேலே போய் கொண்டிருக்கோம். கிணறுடன் நடந்து ஒரு இடத்தை சமாதானத்தை அடைஞ்சு அங்கேயும் ஒரு விகாரது இருக்கு. அதுக்கு பிறகு மேலே குன்றில் ஒரு ஒன்று படிமாய் கிடக்கு. அதில் ஏறி மேலே நின்று பார்த்தா எல்லா அங்கே இருக்க எல்லா விகாரையும் தெரியும். அதை நான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் அவங்களோட பௌத்த சிங்கள கொடி நாட்டப்பட்டுள்ளது. எங்கே வந்து பார்த்தாலும் அந்த கொடி பறக்கிறது மிகவும் அழகாக தெரியும். இங்கே வந்துட்டேன், இப்போ தான் இப்போ ஏறி வந்துட்டேன். இங்கே வந்து ஜீன்ஸுகள் இதோட போகலாம், ஆனால் அரைக்காய்ச்சட்டு என்பன ஒரு தகாத ஆடைகள் எல்லாம் போயிடாது. ஸோ இதிலேயே இருக்குது. வந்து நீங்கள் அவங்களோட ஒரு வெள்ள காவி விட தருவாங்க, அதை அணைந்துட்டு போகலாம். இதில் வந்து இறவாசி அருவி வந்து இதில் களப்பறி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எல்லாம் வந்து அம்மாமார் வந்து இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் அப்படியே மேலே ஏறி போக போகிறோம். இதெல்லாம் ஏறி போய்கொண்டிருக்கோம். இப்போ எல்லாம் ஏறி போய் வந்து கொண்டிருக்கிறத நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே என்ன பார்த்த அதிசயம் ஒன்று என்னென்றால், சிறுவர்லேருந்து வயசு முடிந்தோர் மட்டும் இங்கே வந்து போய்கொண்டிருக்கார். அந்த இடத்தை பார்த்து ரசித்து மன அமைதியை பெற்று பௌத்த பெருமாந்த அருளை பெற்று செல்கின்றத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ நான் சொன்ன இடத்த வந்து அடைஞ்சிட்டேன். இனி இதிலேருந்து நாங்கள் மலைக்கு வர போகிறோம் பாருங்க. இதுதான் அந்த இடம். இந்த போயாடைய பெரும்பாலான சிங்கள மக்கள் இங்கே தான் நிற்கின்றார்கள் பாருங்கள். அதுதான் பார்த்து கொண்டிருக்கீங்க.
ஒரு வெள்ளையாடை அணிந்தாலே ஒரு மன அமைதியான ஒரு மனத்தை உருவாக்கக்கூடியது என்ற ஒரு நோக்கில்தான் பெரும்பாலானவர்கள் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மட்டுமன்றி இங்கே சிங்கள பௌத்த மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டவர்களும் வந்து பார்க்கின்ற என்ன இருக்குது, பௌத்த சாசனம் என்ன சொல்லுகின்றது, எல்லாத்தையும் அறிந்து கொள்ளுகின்றார்கள். இப்போ நாங்கள் மேலே ஏற போகிறோம். குத்துண்ணா தானே ஒரு ஓணம், அதில் பாருங்கள் ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது, அதை சுற்றி அவங்களோட பெரும்பாலும் அரச மரம் தான் வழிபடுகின்றார்கள். புத்தர் அரச மரத்துக்குள்ளேருந்து ஞானம் வழங்கியதாக ஒரு கதை சொல்லப்படுது. இந்த மேலேன்ற உச்சிக்கு தான் நாங்கள் இப்போ ஏற போகிறோம். இதான் மீந்தலை குன்று என்று சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து வயசு முடிந்த மட்டும் ஏறி இறங்குவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ எல்லாம் வயசு போனவர் அம்மா ஏறி அந்த அதுவும் இதில் உச்சத்துக்கு அதுவும் ஒழுங்கான படியும் இல்லை, சின்ன சின்ன இடத்துல கொத்தி கொத்தி விட்டுருக்காங்க. அதை பிடிச்சி இந்த கம்பியை பிடிச்சி பிடிச்சி தான் ஏறுறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அவ்வளவு பக்தி அவங்களது பக்தி ஒரு என்னென்னு சொல்கிறேன்ட அவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போட அவங்கள தங்களது பௌத்த சமயத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ அதில் நிற்கிறாங்க, இப்போ என்ன பெண்ணு பார்த்து கொண்டிருக்காங்க. இதுலன்ட்டு பார்த்தா சுற்றி இருக்கிற விஹாரிகள் எல்லாம் தெரியும். இது இந்த மலையிலேயே 3-4 விஹாரிகள் காணப்படுகிறது. இந்த சும்மா காத்தடிச்சு கொண்டிருக்கிறவுடைய போனும் பிடிக்கிறதும் கஷ்டம், ஃபோட்டோ எடுக்கிறதும் கஷ்டம், ஏறிக்கொண்டே இருக்கணும். அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சுற்றி வேறு பச்சை பசையிலேருந்து காட்சி அளித்து நடுவில் புத்த பெருமான் அமைந்திருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ இதில் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறாங்க, அதை ஒன்று தெரியுது பாருங்க. அதை தான் நான் சொன்னேன். அதே மாதிரி இங்கால பக்கம் இன்னொன்று இருக்குது, அதை காட்டுறேன். பேருந்து இப்போ இதுதான் படிகள். இப்படித்தான் அதில் ஒரு வெட்டு வெட்டாக இருக்குது, அதில் கால் வச்சு கால் வச்சான் மேல் மட்டும் ஏறணும். இப்போ அதிலெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஏறினுட்டு அழகாக ரசித்து கொடுறாங்க. இயக்கின்ற அழகை பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் மேலே போய்கொண்டிருக்கேன், உச்சிக்கு வந்துட்டேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வர வேண்டியதாக இருக்கு. இப்போ கொஞ்சம் பேர் ஏறி இறங்குவதான் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த இதை தான் நான் சொன்னேன், இது இந்த அனுப்புற மாவட்டத்தில் இருந்தாலே இந்த கொடி பறக்கிறது தெரியும், பௌத்தர்கிட்ட கொடி பறக்கிறது தெரியும். எவ்வளோ பேர் ஏறி இறங்கி கொண்டிருக்காங்க வேண்டி போக சின்ன பாதையின்றபடிய கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணி தான் போய் பார்த்துட்டு மிச்சாக்கள் வந்துட்டு வழிவிட்டது தான் நாங்கள் மேலே போகக்கூடிய மாதிரி வசதிகள் இருக்குது. சின்ன பிள்ளையெல்லாம் பின்னால் லைனில் நிற்கிறாங்க. புத்தகமான அந்த இடத்தை நின்று முழுமையாக பார்த்து அருளை பெறணும் உண்டு. பெரியவரெல்லாம் ஏறி இறங்கு கஷ்டப்பட்டாவது ஏறி இறங்குகிறார்கள். இதுதான் அந்த இடம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குண்டு. இப்போ நான் மேலே ரெக்கார்டிங் கொண்டிருக்கேன் உங்களுக்கு. இதோட வீடியோ முடித்துக்கொள்ளேன். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோ சந்திக்கும் பெறேன். விடைபெறுவேன்.